பிஜேபியை பார்க்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் தொடர்ச்சியாக தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை அமமுக முன்னெடுப்பதாக கூறப்படும் நிலையில் இன்று முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மறுநாள் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கவிருக்கும் நிலையில் இன்றைக்குள்ளாக அனைத்து பிரதான கட்சிகளும் தத்தமது கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை நிறைவு செய்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட ஆயத்தமாகி வருகின்றன. அதன் அடிப்படையில் முதல் கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. விவரங்களோடு நமது செய்தியாளர் பாண்டியராஜன் இணைகிறார். பாண்டியராஜ், தகவல்கள். பத்மபிரியா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது கடந்த 2 நாட்களாக நேர்காணல் நடத்தி வந்த நிலையில் முதற்கட்ட பட்டியல் இன்று வெளியாகும் என்று அக்கட்சியினுடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அக்கட்சியினுடைய சார்பில் முதற்கட்டமாக 15 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலை அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக ராசிபுரம் தனி தொகுதியில் எஸ் அன்பகன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணைத் தலைவருமான ராசிபுரம் அன்பழகன் அங்கே கண்டஸ்ட் பண்ணுகிறார். அதே போல பாப்பிரெட்டி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளருமான பழனியப்பன் அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போல பாபநாசம், சைதாப்பேட்டை, ஸ்ரீரங்கம், மடத்துக்குளம், திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டத்திலுடைய திருப்பத்தூர், அதே போல சோளிங்கர், வீரபாண்டி, உசிலம்பட்டி, கோவை தெற்கு, அரூர், பொள்ளாச்சி, தருமபுரி, புவனகிரி என முதற்கட்டமாக 15 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த முதற்கட்ட பட்டியலை அம்மா முக முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் டிடிவி தினகரன் வெளியிட்டிருக்கார். இரண்டாம் கட்ட பட்டியலானது நாளை அல்லது நாளை மறுதினம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மபிரியா, நன்றி. பாண்டியராஜ், முதற்கட்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை தற்போது வெளியிட்டிருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ராசிபுரத்திற்கான வேட்பாளராக அன்பழகன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாப்பிரெட்டிப்பட்டி வேட்பாளராக பழனியப்பன் போட்டியிடுகிறார். திருப்பத்தூரில் கே கே உமாதேவன் போட்டியிடுகிறார். சோளிங்கரில் என் ஜி பார்த்திபன் அமமுக சார்பில் போட்டியிடுவதாகவும் அந்த பட்டியலில் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. பாண்டியராஜ், வேட்பாளர் பட்டியல் விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பத்மபிரியா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணைத் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ் அன்பழகன் ராசிபுரம் தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போலவே முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலும், அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச்சாளருமான ரங்கசாமி தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போல முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலும், அதிமுகவினுடைய முன்னாள் அரசு கொறடா ஆர் மனோகரன் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இதே போலவே முன்னாள் அமைச்சர் சண்முகவேலு மடத்தக்குளம் சட்டமன்ற தொகுதியிலும், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலருமான கே கே உமாதேவன் போட்டியிடுகிறார். அதே போலவே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் ஜி பார்த்திபன், தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 சட்டமன்ற உறுப்பினரும் அவரும் ஒருவர், என் ஜி பார்த்திபனும் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போலவே வீரமாண்டி சட்டமன்ற தொகுதியில் வீரமாண்டி எஸ் கே செல்வமும், உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரனும், கோவை தெற்கு தொகுதியில் சேலஞ்சர் துறை என்ற துரைசாமி அவர்களும் போட்டியிடுகிறார். இதே போலவே அரூர் தொகுதியில் முருகனும், பொள்ளாச்சி தொகுதியில் கே சுகுமாரும், தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் டி கே ராஜேந்திரன் மற்றும் புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் பாலமுருகன் உள்ளிட்ட 15 பேர் கொண்ட முதற்கட்ட பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கூட்டணி இன்னும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் முதற்கட்டமாக இந்த 15 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுதினம் இரண்டாம் கட்ட பட்டியலானது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மபிரியா, பாண்டியராஜ்,
பாண்டியராஜன், கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை எப்போது முடிவடையும் என்கிற காலக்கெடு ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் தொடங்கவிருக்கிறது. தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக தங்களது தொகுதிகளை இறுதி செய்யக்கூடிய நிலையில் அமமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக தேமுதிகவிற்கு அமமுக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக ஏற்குமா மறுக்குமா என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறதா? நிச்சயமாக பத்மபிரியா, ஏற்கனவே முதற்கட்டமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒவைசியினுடைய கட்சிக்கு 3 தொகுதிகளும், அதே போல மருதுசேனை என்ற அமைப்பினுடைய கட்சிக்கு மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியும், அதற்கு அடுத்தபடியாக கோகுலம் மக்கள் கட்சி என்ற கட்சிக்கு ஒசூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனி சட்டமன்ற தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில், இன்று காலை தேமுதிக, அதாவது அதிமுக கூட்டணியிலிருந்து நேற்று அதிகாரப்பூர்வமாக விலகிய தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும், தங்களுக்கான சட்டமன்ற தொகுதிகளில் எண்ணிக்கையில் டிடிவி தினகரன் தலைமையிலான அந்த அமமுக முன்னேற்ற கழக அணியானது வழங்கக்கூடிய பட்சத்தில் தேமுதிக மற்றும் அமமுக இடையே உடன்பாடு எட்டப்படுவதற்கான தகவலாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த திரைமறைவுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை முற்று பெறக்கூடிய பட்சத்தில் தேமுதிக அமமுக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது தேமுதிக கேட்கக்கூடிய தொகுதிகளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வழங்காத பட்சத்தில் தேமுதிக தனித்து போட்டிடும் பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணியானது இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில தினங்களாகவே டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக செய்திருந்தால் நாங்கள் மாபெரும் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்று அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கும் தகவல் வெளியாகிறது. எனவே இன்று அல்லது நாளைக்குள் இந்த கூட்டணியும் உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கான நாட்கள் துவங்கி இருப்பதனால் கூட்டணிகளை இறுதி செய்வதில் அனைத்து கட்சிகளுமே, குறிப்பாக திமுக, அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய கூட்டணிகளை இறுதி செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. பத்மபிரியா, நன்றி. பாண்டியராஜ், விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய தேமுதிக அமமுகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எதிர்பார்த்த எண்ணிக்கையில் தொகுதிகளை வழங்காததால் அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக நேற்று விலகியது. தனித்து போட்டியா அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா என்பது குறித்து அக்கட்சி தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. இதனிடையே தேமுதிகவுடன் அமமுக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், 50 தொகுதி அளிக்க அமமுக தயாராக இருந்தால் கூட்டணி உறுதியாகும் என்றும் கூறப்படுகிறது. இன்று கூட்டணி குறித்து முடிவு எட்டப்படாவிடில் தனித்து போட்டியிடுவது உறுதி என்றும் தேமுதிக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. 234 தொகுதிகளுக்கும் ஏற்கனவே நேர்காணல் நடத்தி வேட்பாளர் பட்டியலையும் தேமுதிக தயார் செய்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கான தொகுதிகள் எவை என இன்று அறிவிப்பு வெளியாக உள்ளது. அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக வெளியேறிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. நள்ளிரவு வரை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS, இணை ஒருங்கிணைப்பாளர் EPS, துணை ஒருங்கிணைப்பாளர்கள் KP முனுசாமி, வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்வதற்காக அக்கட்சியின் தலைவர் எல் முருகன் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்றார். மத்திய இணையமைச்சர் கிஷன் ரெட்டி மற்றும் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் CT ரவி உள்ளிட்டோரும் அடுத்தடுத்து அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்றனர். அங்கு இரு கட்சிகளிடையே கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நீடித்தது. அதனைத் தொடர்ந்து வெளியே வந்த எல் முருகன் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுவிட்டதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் பாமக போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்வதற்காக அக்கட்சியின் தலைவர் GK மணி நள்ளிரவு அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்றார். அங்கு சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக அதிமுக பாமக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த GK மணி தாங்கள் கேட்ட தொகுதிகள் கிடைத்திருப்பதாகவும் பேச்சுவார்த்தை திருப்தி அளிப்பதாகவும் தெரிவித்தார். தொகுதிகள் குறித்து அதிகாரப்பூர்வமாக இன்று அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வந்து கிடைச்சிருக்கா, அதுல திருப்தியா இருக்கா பாட்டாளி மக்களுக்கு? நாங்க கேட்ட தொகுதி கிடைச்சிருக்குது, எல்லாம் முடிவு பண்ணிட்டு காலையில உங்களுக்கு முறையா சொல்லிடுவோம். மற்ற செய்திகள் சிறு இடைவேளைக்கு பிறகு. தமிழகத்தில் 187 தொகுதிகளில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள். இதில் திமுக மட்டும் 174 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளுடன் வெற்றிகரமாக தொகுதி பங்கீட்டை திமுக முடித்துள்ளது.
காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக ஆகிய கட்சிகளுக்கு தலா 6 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுக்கு தலா 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளன. மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளும், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை ஆகியவற்றுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 47 இடங்கள் தவிர 187 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர். இதில் 174 தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. இதனிடையே தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட உள்ள திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பது தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் TR வாலு தலைமையிலான திமுக குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி ஒதுக்கீடு பேச்சுவார்த்தை முடிவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் திமுக சார்பில் இன்று வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறார். இதேபோல் காங்கிரஸ் சார்பில் இறுதி செய்யப்பட்ட தொகுதி பட்டியல் இன்று நண்பகல் 12 மணிக்கு அறிவிக்கப்பட உள்ளது. தொகுதி பங்கீடு மிகவும் சுமூகமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் சிறப்பாகவும் இருந்தது. காலை 12 மணிக்கு திரும்பவும் வந்து எங்களுடைய இந்த உடன்படிக்கையை கையெழுத்திட்டு முடிவு செய்வதென முடிவு செய்தார். தொடர்ந்து நாளை திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளது. இதில் மக்களை கவரும் வகையில் முக்கிய அறிவிப்புகள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக விவசாயிகள், மாணவர்கள், பெண்களுக்காக பிரத்யேக அறிவிப்புகள் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. இதனால் திமுகவின் தேர்தல் அறிக்கை மக்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து மு க ஸ்டாலின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளார். இதனிடையே மதிமுகவிற்கு சாத்தூர், வாசுதேவநல்லூர், மதுரை தெற்கு, கோவை வடக்கு, அரியலூர், மதுராந்தகம் தொகுதிகள் ஒதுக்கப்படவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாக உள்ளது. மக்கள் நீதி மையத்தின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்று அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அறிவித்திருக்கிறார். மக்கள் நீதி மைய கட்சியுடன் சமத்துவ மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சிகள் கூட்டணி வைத்துள்ளன. இரு கட்சிகளுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தலா 40 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கான ஒப்பந்தத்தில் கமல்ஹாசன், சரத்குமார் மற்றும் ரவி பச்சமுத்து ஆகியோர் கையெழுத்திட்டார்கள். பின்னர் பேசிய கமல்ஹாசன், மக்கள் நீதி மையத்தின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படும் என்றார். இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மையம் அலுவலகத்தில் 3 கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கமல்ஹாசன், தங்கள் கூட்டணி 3வது அணி அல்ல, முதன்மை அணி என்று கூறினார். மக்கள் நலனில் அக்கறை கொண்ட அனைவரையும் அரவணைக்கும் கடமை தங்களுக்கு உள்ளது எனவும், மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டு வரும் அனைவரையும் தான் எதிர்த்து வருவதாகவும் தெரிவித்தார். அதை அரவணைக்க வேண்டியது எங்கள் கடமை. தேவைப்பட்டால் இது வந்து மக்களுக்காக வந்திருக்கிற முதல் அணி, முன்னணி. அதனால் அது நல்லது பயக்கும் என்று நினைக்கும் எல்லோரையுமே நண்பர்களாக பாவித்து அரவணைப்போம். அதனால் அந்த அழைப்பு விடுக்கப்பட்ட அழைப்பு அப்படியே இருக்கிறது என்று நினைக்கிறேன். அழைப்பு கொடுத்ததுக்கு பிறகு ஏதாச்சும் அவங்க கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ரிப்ளை ஏதாவது வந்திருக்கா சார்? இப்போ அவங்க போய் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க போல் இருக்கு. அவங்க முடிவு எடுத்துட்டு சொல்லுவாங்க. மக்கள் நீதி மையம் கூட்டணியில் SDPI கட்சிக்கு 18 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் நீதி மையம் நிர்வாகிகளுடன் SDPI நிர்வாகிகள் நேற்று பேசிய நிலையில் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. திமுகவுடன் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்திய SDPI 2 தொகுதிகள் கேட்டதாகவும், அதற்கு திமுகவிடமிருந்து பதில் வரவில்லை என்றும், அதனைத் தொடர்ந்து மக்கள் நீதி மையம் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. பணத்தை முதலீடு செய்து போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு மக்கள் சேவை துளியும் இருக்காது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் உஷா உமாமகேஸ்வரனை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் செய்தார். தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், அரசியலை லாபம் ஈட்டும் தொழிலாக சிலர் மாற்றிவிட்டதாகவும், தேர்தல் நேரத்தில் வக்கற்ற அறிக்கைகளை வெளியிடுவதாகவும் விமர்சித்தார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட இவ்வளவு வரி வசூலிக்கப்படவில்லை என்றும், 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு சுங்கச்சாவடி அமைத்து பணம் வசூலிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார்.
விவசாயி வாழ்ந்தால் மட்டுமே நாம் வாழ முடியும் என்றும் சீமான் கூறினார். நேரத்தில் வெற்று அறிக்கைகள், நான் 1000 ரூபா தருகிறேன் குடும்பத் தலைவிக்கு, நான் 1500 ரூபா தருவேன் குடும்பத் தலைவிக்கு, ஏன் 1500 கொடுக்கணும், ஏன் 1500 1000 தரணும், 1000 ரூபாய்க்கு கூட வக்கற்ற நிலவில் ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய் கூட சம்பாதித்துக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் என் மக்களை வைத்தது யார்? புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. தொகுதி பங்கீடு உறுதியாகாததால் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அதிமுக நிர்வாகி அன்பழகன் மறுத்துவிட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக இடையே தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து செய்தியாளரிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ரங்கசாமி தலைவராக இருப்பார் என்றும் அவரது தலைமையில் சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் என்றும் கூறினார். புதுச்சேரி நலனை கருத்தில் கொண்டு இந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாகவும், தேர்தலுக்கு பிறகு தனி மாநில அந்தஸ்து குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தெரிவித்தார். இதற்கிடையே ரங்கசாமியே முதலமைச்சர் வேட்பாளர் என்று என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் முழக்கமிட்டதால் பொறுமையிழந்த ரங்கசாமி கோஷமிட்டவர்களை வெளியே செல்லுமாறு சாடினார். மேலும், மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால்தான் மாநிலத்தில் வளர்ச்சித் திட்டங்களை அமல்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். எஞ்சியுள்ள 14 தொகுதிகளில் பாஜக 9 தொகுதிகளிலும் அதிமுக 5 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. இரு கட்சிகளுக்கும் இடையே தொகுதி பங்கீடு உறுதியாகாததால் அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அதிமுக நிர்வாகி அன்பழகன் மறுத்துவிட்டார். கட்சி தலைமையுடன் ஆலோசித்த பிறகு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதாகவும் அன்பழகன் கூறினார். வேட்பாளர் பட்டியல் வெளியாகாத சூழ்நிலையில் 7ஆம் தொகுதியில் ரங்கசாமிக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவுக்கு 1 தொகுதி கூட ஒதுக்கப்படாததால் அந்த கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்து அக்கட்சியின் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எம்எல்ஏக்கள் இணைந்து முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று பாரதிய ஜனதாவின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் முதல்வர் வேட்பாளராக ரங்கசாமியை முன்மொழிந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதால் தங்களுக்கு வருத்தம் எதுவும் இல்லை என்று முன்னாள் அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான நமச்சிவாயம் தெரிவித்திருக்கிறார். நமது செய்தியாளர் இளமுதனுக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர், தங்களை நம்பி வந்தவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போ ரங்கசாமி கட்சிக்கு வந்து அதிக இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது, அது வந்து உங்களுக்கு ஏதாவது வருத்தம் அளிக்காதா? இல்லை, அது மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்களுடைய அகில இந்திய தலைமை ஒரு முடிவு எடுத்து அவர்கள் புதுவை மாநில நலனுக்காக இத்தகைய ஒரு கூட்டணியை அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள். அந்த கூட்டணியை நாங்கள் மனதாக வரவேற்கின்றோம். எங்களுடைய அகில இந்திய தலைமையினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடானது தொடர்ந்து இருக்கும். இப்போ என்டிஏ தலைவராக ரங்கசாமி அறிவிச்சிருக்காங்க, இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதில் தான் உங்களுக்கு வருத்தம் இருக்கிறது? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஓகே, உங்களை நம்பியும், உங்கள் பாரதிய ஜனதா கட்சி நம்பியும், காங்கிரஸ்லேருந்தும் மற்ற கட்சியிலேருந்து எம்எல்ஏக்களே ராஜினாமா பண்ணி வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் எப்படி சீட்டு கொடுப்போம்? பாரதிய ஜனதா குறைஞ்ச சீட்டு தான் இப்போ இருக்குது, எப்படி கொடுக்க போகிறோம் நம்ம? நிச்சயமாக வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்றவாறு உரிய முக்கியத்துவம் மரியாதையும் எங்களுடைய கட்சியிலே அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.